ஆரி ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி இன்னொரு கண்டஸ்டண்ட் கிட்ட போய் பேசுகிறாருன்னு சொல்லி சில பேர் இப்போ சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிக்பாஸ் ஆஃப்ஸூலில் இருக்கிறது 9 பேர் தான். அதே மாதிரி 80 நாள் கிட்ட ஆக போகுது. ஸோ இப்போ ஒரு கண்டஸ்டண்ட் இன்னொரு கண்டஸ்டண்ட் கிட்ட போய் கொரோனா வைரஸால் இழந்த உலக பொருளாதாரத்தை பற்றியோ இல்லை நம்ம தமிழ்நாடு அரசியல் பற்றியோ பேச முடியும்? ஒருத்தரை இன்னொருத்தரை பற்றி தான் பேசியாங்கன்னா அப்படி பேசுறது மட்டும்தான் எபிசோடில் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆரி பொறுத்த வரைக்கும் நல்ல கேம் ஆடுற கண்டஸ்டண்ட்டை அவர் நாமே பண்ணவே மாட்டார். ஆரிக்கும் பாலாவுக்கும் நிறைய வாட்டி சண்டை நடந்திருக்கு. ஆரியோட ஹேட்டர்ஸும் ஆரிக்கு பாலா மேலே செம்ம காண்டுன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆரி இது வரைக்கும் பாலாவை ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ணியிருக்காரு. பாலா ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட் மாதிரியே ரம்யாவும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட். ரம்யாவுக்கும் ஆரிக்கும் கூட நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, சண்டையும் நடந்திருக்கு. பட் இந்த சீசனில் இது வரைக்கும் ஆரி ரம்யாவை ஒரு வாட்டி கூட நாமினேட் பண்ணதே இல்லை. ஆரிக்கு பேக்கேஜ் வச்சு எல்லாத்தையும் பண்ணுறாருங்களாம் ஆரி ஹேட்டர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு நல்ல கண்டஸ்டண்டோட ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டோட கேம் ஆடி வின் பண்ணணுங்கிறது தான் ஆரியோட பாலிசி. இது அவர் பண்ற நாமினேஷன்ஸ் பார்க்கும் போதே நமக்கு புரியுது. மற்ற கண்டஸ்டண்டோட ஓட்டுக்கும் ஆரியோட ஓட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். உடனே ஆரிக்கு பிஆர் டீம் இருக்கு, அவங்கள வச்சு தான் ஆரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு தப்பான நியூஸ் வேற சில பேர் இப்ப சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரிய மக்களுக்கு எப்போ பிடிக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டஸ்டண்ட் உள்ள வந்த முதல் நாள் நைட்டு ரியோ தூங்கிட்டு இருக்கும் போது ஆரி ஒரு டவல் எடுத்து போத்தி விடுவார். அந்த ஒரு இடத்துல ஆரி செம்மையா ஸ்கோர் பண்ணி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச கண்டஸ்டண்டாவே மாறிட்டார். ஆரி 100% ஜெனியூன்ல இங்க யாரும் சொல்ல வரல. சின்ன சின்ன தப்பு எல்லாரும் பண்ணிருக்காங்க, ஆரியும் அப்படிதான் பண்ணிருக்காரு. ஆனா அந்த வீட்டில் உள்ள மற்ற கண்டஸ்டண்டை விட ஆரி ஜெனியூனா தாங்க இருக்காரு. இது வரைக்கும் நடந்த 10 நாமினேஷன்ல ஆரி மொத்தமாக 7 வாட்டி நாமினேஷனுக்கு போயிருக்காரு. பிக் பாஸோட இந்த சீசன்ல அதிக டைம் நாமினேஷனுக்கு போன கண்டஸ்டண்ட்னா ஆரி தான். ஸோ இத்தனை வாட்டி நாமினேஷன்ஸுக்கு போகும்போது ஆரிக்கு ஓட் போடுறவங்க எல்லா வாரமும் ஓட் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. வேற கண்டஸ்டண்ட்டுக்கு அவனோட ஓட்டை மாற்றி போடவே மாட்டாங்க. ஆரிக்கான ஓட் ஒரு வாரமும் அதிகமாகுமே தவிர கம்மியாக வாய்ப்பே இல்லை. இந்த ரீசன்னால தான் ஆரி நாமினேஷனில் வந்த எல்லா வீக்கும் லீடிங்ல இருக்காரு. ஆரிக்கு பார்த்தீங்கன்னா அவர் உள்ள சிரிச்சு ஜாலியாக பேச யாரும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது பாலா சோறு தானே திங்கினீங்கன்னு சொல்லியிருக்காரு, காலை நீட்டி பேசியிருக்காரு, ஆரி மதரவுட்டை பற்றி தப்பாக பேசாமையே தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க, ஆரியோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆரிக்கு மூளை இல்லை, ஆரி மானஸ்தனானு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இத்தனை பிரச்சனைகள் இத்தனை வழிகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் அவர் உள்ளே இருக்கார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் சின்ன சின்ன மிஸ்டேக் ஆரி பண்ணலாம், ஆரி ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு கேமரா கிட்ட போய் சாரி கேட்பாரு, இவர் பற்றி அவர்கிட்ட போய் சொல்கிறாருன்னு இந்த மாதிரி சப்ப மேட்டரெல்லாம் பெரிய விஷயமாக ஆரியை பிடிக்காதவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆரிக்கு மக்கள் கொடுக்குற சப்போர்ட் கண்டிப்பாக கம்மியாகாது. ஆரிக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 2 வீக்ஸாகவே ஆரியை பற்றி நிறைய நெகட்டிவான விஷயத்தை தான் எபிசோடில் மேக்ஸிமம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆரி சிவானியை போய் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணீங்க, உங்களோட கேள்விகள் நல்லா இருந்ததுன்னெலாம் சொல்லி பாராட்டியிருக்காரு. அதை அந்த எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை, அன்சீனில் தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியோ பாலா சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான விஷயத்தை தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் கேம் எப்படி வேணும்னாலும் மாறலாம். இந்த சீசன் டாப் 5 கண்டஸ்டண்ட்டில் யார் வருவா, அதே மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.